எங்களோட வழக்கமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதான், வெளியே போயிடுவோம். ஸ்டார்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சாரி, வோல்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் வந்து இந்த சேஞ்ச் ஓவரோடு நின்றுக்கும். ஸோ இங்கெல்லாம் லைவ் ஆகாது. இடி விழுந்தாலும் சரி, மின்னல் அடித்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் இடியே விழுந்தாலும் சரி, இங்கே ஒன்றும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு விஷயமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் பேக் கெப்பாசிட்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயமும் இதில் செக் பண்ணிடலாம். வித் பவர் பேக்கில் எவ்வளோ ஆம்ஸ் என் மோட்டர் எடுக்குது, வித்தவுட் பவர் பேக் கெப்பாசிட்டரில் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, அதையும் செக் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு இன்றைக்கி சொல்லிடலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கிருக்கிறது நம்மளுடைய ஸ்டார்டர் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக தம்பி கோபி வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது தம்பி வந்து ப்ரொஃபஷனலாகவே இருக்காரு. ஸோ அவரும் வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக இந்த ஸ்டார்டர் வந்து ஒரு பழைய ஸ்டார்டர் தாங்க, டிஓஎல் ஸ்டார்டர் தான். இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டார்டர், இப்படி தான் இருக்கும். டிஓஎல் ஸ்டார்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பிரிவிண்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லோடு ரிலே கொண்ட ஒரே ஒரு மினிமல் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு ஸ்டார்டருங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்ம தொட்டி மோட்டருக்கு நம்ம கிளாசிக் பிரிவெண்டர் 3CT வித் ட்ரைரனோட போட்டிருக்கேன். ஸோ இது அற்புதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு, பல வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இது ஓகே. இப்போ வந்து நம்ம போர் மோட்டருக்கு வந்துட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 900 அடி 800 அடியில் மோட்டருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கல்டி மாட்டர் காசுக்கு நம்ம ஸ்டார்டர் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது வந்து வெறும் மினிமம் சேஃப்டி தான். அதாவது 3 ஃபேஸில் ஓடிட்டு இருக்குது, ஒரு ஃபீஸ் வந்து போயிடுச்சு, அதாவது ஒரு ஃபேஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் ஆகும், அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஓவர்லோடு கரண்ட் எடுத்தது அப்படின்னா ரொம்ப திக்கி திணறி ஆஃப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஓவர்லோடு ரிலே மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து இப்போ வேலை செய்கிறதில்ல, அதையும் உங்களுக்கு நீ காமிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில். இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைச்சு, ஸோ இதே கேபினெட் இது தான். இதில் வந்துட்டு நம்ம 3CT கிளாசிக் ப்ரிவெண்டர் போட்டு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்கிரேட் பண்ண கடைசியில் என்ன சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு லேட்டஸ்ட் ட்ரைரன் பிரிவின்டர் நம்ம இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டார்டருக்கு வந்து இப்போ நம்ம அதை அப்கிரேட் பண்ணி அதில் என்ன நடக்குது, அதனால என்ன அட்வான்டேஜ், இப்போ இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லோடு ரிலேவும் ஒரு ஆர்டினரி பிரிவின்டர் மட்டும்தான் இருக்கும். என்னன்னா ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு போயிடுச்சோலோ இல்லை ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருந்துச்சுனாலோ ஆஃப் பண்ணும், அவ்வளோதான் இந்த ஒரு பிரிவின்டருடைய வேலை. இந்த ஓவர்லோடு ரிலே பார்த்தீங்கன்னா சப்போஸ் மோட்டர் ஆம்பியர் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் இது ட்ரிப் ஆகும், மற்றபடிக்கு வேறு எதுவுமே அதில் வந்து ஆம்பியர் கம்மியாக எடுத்தாலாம் வந்து ட்ரிப் ஆகாது. இது ஒன்லி ஃபார் ஓவர்லோடு மட்டும்தான். இப்போ இதே நம்ம ஒரு ட்ரைரன் பிரிவின்டர் போட்டோம் அப்படின்னா இந்த 2-in-1 இது எல்லாமே ஒரே சேம் ஃபங்க்ஷனாக வந்து ஒரே பிரிவின்டர்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். இது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 HP வச்சு ஓட்டிகிட்ருக்கிறீங்க, நாளைக்கு 7 HP ஒரு மோட்டர் மாட்டுறீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 5 HP வரைக்கும் ஓட்டுற மாதிரி தான் ரிலே இருக்குது. இதே நீங்கள் 7.5 போடுற மாதிரி இருந்தால் இந்த ரிலேவை நீங்கள் வேறு தான் போட்டாகணும். இதே நம்ம ஒரு ட்ரைரன் பிரிவின்டர் போட்டோம் அப்படின்னா 1 HP 5, 3, 7.5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது வேணாலும் ஆம்பியரை வந்து செட்டிங்ஸில் வந்து செட் பண்ணி நம்ம அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு ஓவர்லோடும் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகும், ஆம்பியர் ட்ரைரன் ஆகி கம்மியானாலும் ட்ரிப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் மோட்டர் ஓடுது அப்படின்னு சொல்கிற அந்த வேலையே இருக்காது அதில். அதுதான் அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுபோக என்னென்னா 3 ஃபேஸ்லேயுமே வோல்டேஜை வந்து சென்ஸ் பண்ணும். அதில் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருந்தாலோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபேஸில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே அதில் இண்டிகேட் பண்ணிடும். ஸோ லைன் சைடும் சரி இல்லை ஆம்பியர் சைடும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைரன் பிரிவின்டர் போடுற மூலமாக உங்கள் மோட்டாரையும் சேஃப் பண்ணிடும், ஸ்டார்டரையும் ஆஃப் பண்ணிடும். தம்பி, நம்ம அடுத்ததாக இதே ஸ்டார்டரில் வந்துட்டு நம்ம பிரிவின்டர் போட்டு நம்ம ட்ரைரன்னு 3CT காயில் இருக்கிற பிரிவின்டர் போட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா? ஸோ அது எப்படி பண்ணுறது, பண்ணலாமா, அதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓ, தாராளமாக வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்டருக்கு பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதுக்குண்டான ஸ்பேஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம புதுசாக ஒரு ஸ்டார்டர் நம்ம வாங்க தேவையில்லை. இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து அந்த ட்ரைரன் பிரிவின்டர் வந்து நம்ம உள்ளேயே வந்து இந்த ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியிலேருந்து வேணாலும் அதை பார்க்குற மாதிரி இந்த மீட்டர் நம்ம கலட்டிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாகவே வந்து நம்ம வெளியிலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். 3 ஃபேஸோட வோல்டேஜ், மோட்டருடைய ஆம்ப்ஸு, அது ஆஃப் ஆகுதா ஓவர்லோட் ஆகுதா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இது மூலியமாகவே பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஒரு சிடி காயில், ஒரு சர்ஜ் ப்ரொடக்டரு, அப்புறம் இந்த பிரிவென்ட்ரு இதெல்லாமே உள்ளேயே நம்ம வந்து செட் பண்ணி ஒயரிங் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய நம்பருக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டார்டருடைய ஃபோட்டோ வந்து உள்ள இன்டீரியர் ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து அதில் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அதில் நம்ம வச்சுக்கலாமா
என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அதில் வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அது கொரியர் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து 1 or 2 days உங்களுக்கு எல்லாமே செஞ்சு உங்களுக்கு திரும்பவும் கொரியர்லேயே நான் அனுப்பிடுவேன். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அண்ணா சொன்ன மாதிரி இப்போ ஒரு பழைய ஸ்டார்டருக்கு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் கிளாசிக் ட்ரையர் அண்ட் பிரிவுன்ற வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது, எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் மோட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ இது மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மல் பிரிவுன்ற ஒன்றும் ஒரு ஓவர்லோட் ரிலே மட்டும்தான் இருக்குது. இதுதான் இந்த போர் மோட்டருக்கு மொத்தத்தில் இருக்கிற சேஃப்டி, இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சப்போஸ் தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு எம்டியாக வந்து இதில் மோட்டர் ஓடும். இதில் வந்து ட்ரிப்பாகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மோட்டார் ஒரு வேளை பம்ப் ஏதாவது பிடிச்சி உங்களுக்கு ட்ரிப்பானால் மட்டுமே தவிர இதில் வேறு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஓவர்லோட் ரிலே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து நமக்கு மோட்டார் என்ன ஆம்ப்ஸ் எடுக்குதோ அதுலேருந்து ஒரு 2 ஆம்பியர் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வச்சிட்டோம் அப்படின்னா ஆம்பியர் அந்த ஆம்பியரை ரீச் ஆகும்போது உங்களுக்கு ட்ரிப் ஆயிரும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் லைனில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரிவன்ற மூலமாக உங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ 2 ஃபேஸில் ஓடாது. ஸோ இதை நம்ம அப்கிரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபேஸ்லேயும் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆஃப் ஆகும். வோல்டேஜ் சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே ஆஃப் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி நம்ம அண்ணன்டே வந்து ஒரு லேட்டஸ்ட் ட்ரையர் அண்ட் பிரிவன்ற போட்ட ஒரு ஸ்டார்டர் நமக்கு இருக்குது. இப்போ வந்து அதே சிஸ்டத்தை வந்து ஆல்ரெடி பழைய ஸ்டார்டருக்கு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி என்னங்கிறது லைவாகவே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ இதில் ஸ்லைடர் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ரீசெட் பட்டன் இருக்குது, இங்கே ஸ்லைடர் ஒன்று இருக்குது, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசெட்டு வந்து ஆட்டோ இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்துட்டு ஒன்று இந்த ஸ்டார்டர்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் கவனிக்கணும், இந்த ஸ்டார்டர் வச்சுருக்கிறவங்கள என்னென்ன கவனிக்கணும், இந்த ஸ்லைடர் வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த ஓவர்லோட் ரிலேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோட்டரை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு 5 HP 10 ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னா நம்ம ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஆம்ப்ஸ் செட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 2 ஆம்பியர் நம்ம எடுக்கிற ஆம்ப்ஸ்லேருந்து அதிகமாக போகும்போது உங்களுக்கு ட்ரிப் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்லைடரை வந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். அப்படி நகர்த்தி வைக்கும்போது மட்டும்தான் ட்ரிப் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனே சரியாக ஆகலை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து 2 டிப்பும் க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு ட்ரிப் ஆகாது. ஏதாவது ப்ராப்ளம்னா இது நம்ம ஆம்பியர் ரேட்டிங் கம்மியாக இருந்தாலுமே அப்படியே பிடிச்சே ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுதான் இப்போ கம்ப்ளைண்ட். இதுக்காக தான் நம்ம இப்போ அப்கிரேடே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த ரீசெட் பட்டனு. இந்த பட்டனை வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த நீடில் வந்து இந்த இடத்துல ஹேண்டுங்கிற மோடில் இருக்கணும். இதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகணும் அப்படின்னா இந்த மோடை வந்து ஆட்டோவில் போட்டுடணும். ஆனால் ஆட்டோவில் போட்டால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ இந்த மோட்டரில் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்போ ஆட்டோவில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுவே ரீசெட்டாகி ஓடி மோட்டர் காயில் போக்கடிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ஹேண்டில் தான் எப்போவுமே ஹேண்ட் மோடில் தான் வச்சுருக்கணும். ட்ரிப் ஆச்சு அப்படின்னா நம்ம போய் இதை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இது. மற்றபடிக்கு இதில் வேறு ஆம்பியர் கம்மியாச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக சென்ஸ் பண்ணாது, ஆஃப் பண்ணாது. வெறும் மோட்டர் ஓடி மோட்டர் காயில் கண்டிப்பாக போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரையர் அண்ட் பிரிவென்டரை நம்ம மாற்றுறோம். நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த பழைய ஸ்டார்டரில் வந்து இந்த கிளாசிக் ட்ரையர் அண்ட் பிரிவுன்ற வந்து இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய ஸ்டார்டரில் வந்து அதே கான்டாக்டர் அப்படியே கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டாச்சு. உங்களுக்கு வந்து 3 CT உள்ள ஒரு ட்ரையர் அண்ட் பிரிவுன்ற இதில் மாட்டியாச்சு. வித் உங்களுக்கு வந்து சர்ஜ் ப்ரொடெக்டரோடு வருது. உங்களுக்கு ஏதாவது இடி மின்னலோ இல்லை ஹை வோல்டேஜோ இல்லை உங்களுக்கு வந்து லைனில் ஏதாவது ஷார்ட் இருந்தாலும் இதில் ஃபியூஸ் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கண்ட்ரோலர் இதில் இருக்கும். 3 ஃபேஸ்க்கு 3 ஃபேஸ் தனியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த உங்களுக்கு ஸ்டார்டரையும் சேஃப் பண்ணி விட்ரும், மோட்டரையும் சேஃப் பண்ணிடும். இதுதான் அந்த 3 CT காயில் உள்ள வந்து பிரிவென்ட்ரு. இதில் தான் வந்து உங்களுக்கு மோட்டாருக்கு போகிற 3 ஃபேஸையும் ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஓவர்லோட் ஆனாலும் சரி ட்ரையர் ஆனாலும் சரி உங்களுக்கு ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுக்கறது இந்த காயிலுடைய வேலை. அப்புறம் இந்த ட்ரையர் அண்ட் பிரிவென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த LED 7 segment டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் ஆன் அப்படிங்கிற இண்டிகேட்டர் இருக்கும். அப்புறம் லைனில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா இந்த இடத்துல SPEC RSPங்கிற இடத்துல லைட் எரியும். ட்ரையர் அண்ட்னா ட்ரையர் அண்ட்ல இண்டிகேட்டர் எரியும். ஓவர்லோட்னா ஓவர்லோடுங்கிற இண்டிகேட்டர் எரியும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே இண்டிகேட்டர்லேயே எரியும், இங்கே டிஸ்பிளேலேயே ரீட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ மேனுவல்னு சொல்லி 2 ஸ்விட்ச் இருக்குது. இப்போ இதே நம்ம மேனுவலில் போட்டோம் அப்படின்னா நாம் நார்மலாக வந்து கையிலேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஆன் ஆஃப்
இதே வந்து நம்ம ஆட்டோவில் போட்டோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டரில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைம் செட் பண்ணியிருப்போம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்னு சொல்லிட்டு, அந்த அந்த செகண்டில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அதை ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இங்கே வெளியில் ஒரு தனியாக ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம், ஒரு டாகிள் சுவிட்ச். இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஆஃப் ஆகிக்கும். இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்டில் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். இப்போ இதே நம்ம பழைய பிரிவென்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோ போட்டோம்னா திரும்ப உள்ளே தான் போய் ஆஃப் பண்ணணும். இது இதில் வந்து நம்ம எல்லாமே ஒரு டாகிள் வெளியில் வச்சுருக்கறனால டோட்டல் கண்ட்ரோலும் இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். மேனுவலாக இருக்கிறப்ப கூட இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம லைன் கொடுத்து எம்டியா மோட்டார் லைன் கொடுக்காம எம்டியா ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ செகண்டில் அது ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது, 412 வோல்ட் வருது, 5 செகண்ட் வச்சுருக்கோம். அது அப்படியே கம்மியாகிட்டே வந்து உங்களுக்கு 0 வரும்போது உங்களுக்கு மோட்டர் வந்து ஸ்டார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸ்டார்டர் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்லேயே ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணுது. இப்போ லோடு கொடுக்காதனால 0 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் லோடு இல்லாதனால அது வந்து ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ ட்ரிப் ஆனோம்னா ட்ரை ரன்னில் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகி நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம ட்ரை ரன் டைம் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்டர் ஆன் ஆகும். என்ன ரீசன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஆகி ட்ரிப் ஆயிடுச்சுன்னா உடனே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் மோட்டர் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் மோட்டர் ஓடக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 ஹவர் டைம் செட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1 ஹவர் கழித்து தான் அந்த மோட்டர் திரும்ப ஆன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆன் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் வந்து ஆன் பண்ணி பார்க்கும். சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஓடும், இல்லை அப்படின்னா அந்த 1 ஹவர் கழிச்சு தான் திரும்ப ஆன் ஆகும். ஸோ அந்த 1 ஹவருங்கிறது நம்ம எவ்வளோ டைம் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அதாவது தம்பி, இப்போ தோட்டம் வந்து தொலைவில் இருக்கும், வீடு ஒரு இடத்துல இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சம்மரில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஓடும், அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் மோட்டர் ஓடிடும். ஸோ அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் செட் பண்ணுவாங்க. ஸோ டைமர் அப்படிங்கிறது வந்து இப்போ தண்ணி 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சாங்கன்னா 1/2 மணி நேரத்தில் ஆஃப் ஆயிரும், மறுபடியும் போய் நம்ம எடுத்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சேஃப்டி கிடையாது. திடீர்னு தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா வெறும் மோட்டர் ஓடி காயில் போயிடும். ஸோ இப்போ நம்மளது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 3 CT இருக்குது ஆல்ரெடி, வந்து இது ட்ரை ரன் பிரிவென்டர் தான். இப்போ தண்ணி இருக்கிற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். இப்போ தண்ணி எப்போ நிற்கிதோ, அதாவது எப்போ நிற்கிதோ அப்போ வந்து உங்களுக்கு டைரன்லாம் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சைக்கிளிங் வந்து நம்ம வச்சிருப்போம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து ரன் ஆகணும்னு வச்சிருப்போம். அது டைமர் வேற, அந்த டைமர் வேற, இந்த டைமர் வேற. இப்போ நான் சொன்ன டைமர் வந்து ட்ரை ரன் டைமர். இது எப்போ தண்ணி ட்ரை ஆகுதோ அப்ப இருந்து 1 மணி நேரம் கால்குலேட் பண்ணி எடுத்து ஓடுறது. இப்போ இதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சைக்கிளிக் டைமர்னு இருக்கு. இப்போ அதுல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவருக்கு 1 ஹவர் வச்சிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் ஓடும், 1 ஹவர் நிற்கும், 1 ஹவர் ஓடும், 1 ஹவர் நிற்கும். சைக்கிளிக்கா வந்து நீங்க எவ்வளோ ஹவர் செட் பண்றீங்களோ அது வந்து நீங்க அந்த டைமுக்கு வந்து நிற்கும், ஓடும். அதை 1 ஹவராக இருக்கலாம், இல்லை 3 ஹவர்ஸ் வச்சு நீங்கள் 1/2 ஹவர் நிற்கிற மாதிரி வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ டைமிங் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து சைக்கிளிக் டைமர். ரெண்டாவது டைம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ஸ் பார்க்குது, 0 ஆம்ப்ஸ் எடுக்குது, திரும்பவும் அந்த ட்ரை ரன் டைமுக்கே போகுது. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம பழைய பேனல்ல இருந்து இப்போ புது பேனல் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆம்ப்ஸ் மீட்டர் எடுத்துட்டோம், அதுக்கு பதிலாக வந்து அக்ரலிக் சீட்டை வச்சு மறைச்சிட்டோம், உள்ள வந்து பள்ளி பாப்பராண்டியெல்லாம் உள்ள போகாத அளவுக்கு அது உள்ள போகாமையும் இருக்கணும், அதே சமயத்தில் உள்ள என்ன நடக்குங்கிறது வெளியில பார்க்கணும், விசிபிலிட்டியாக தெரியணும் அப்படிங்கிறது வேண்டிய ஒரு இது வச்சிட்டோம். அதுக்கடுத்து அந்த வோல்ட் மீட்டர் வேலை செய்யுமா, அதை கட் பண்ணி விட்டீங்களா, அதையும் சொல்லிருக்கோம். வோல்ட் மீட்டர் நம்ம கட் பண்ணி விட்டோம், ஏன்னா உங்களுக்கு 3 ஃபேஸோட வோல்டேஜ் இதில் டிஜிட்டல் சிக்னல்ல வந்துருது. ஆமா, இதுல வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஸோட வோல்டேஜ் பார்க்கலாம், 2 ஃபேஸ் பார்க்கலாம். இது டிஜிட்டல்ல ஆல்ரெடி வரனால நம்ம அது தேவையில்லை. ஸோ வோல்டேஜ் ஆம்ப்ஸ் எல்லாமே அதுலேயே வந்துடும், அது 3 ஃபேஸ்க்குமே வரனால நீங்கள் அது தேவையில்லை. ரைட். அப்போ இந்த இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஹோல்ஸ் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணால் ஹோல்ஸ் எது தேவையில்லாமல் இருக்கும், அதை வந்து இது பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ புது ஸ்டார்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஒரு கண்ணாடி தான். புது ஸ்டார்டர்ல உங்களுக்கு கண்ணாடி மட்டும்தான், ஏன்னா எல்லாம் வந்துருது. இந்த லெஃப்ட் சைடு ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆ, இந்த லெஃப்ட் சைடு இந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி, அவ்வளோதான், ஒரு ஆன் ஆஃப் பட்டனு, ஒரு ஆட்டோமேட்டிக் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். இதை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணால் போதும், சேம் அதே தான் இப்போ நம்ம இதிலேயே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சரிங்க சரிங்க தம்பி, நம்ம அடுத்தது வந்து நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ட்ரை ரன்ல ஆஃப் ஆகிட்டு எனக்கு திரும்ப வந்து ஆன் ஆகக்கூடாது. ஓகே, ஏன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக போட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு அதை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நார்மலாகவே 14 ஆம்ப்ஸ் ட்ரை ரன் டைம் நம்ம செட் பண்ணுறதே வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். சரி, நம்ம ஆகக்கூடாது. இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை ரன்ல வந்துட்டு எனக்கு ஒரு 5 செகண்ட் ஆஃப் ஆயிடணும்.
அந்த டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா ட்ரைரன்ல ஆஃப் ஆயிருச்சு அப்படினா திரும்ப ஆன் ஆக கூடாது. அது ட்ரைரன்ல தான் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி எனக்கு செட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி செட் பண்ணிருங்க. அப்ப ட்ரைரன் ரீஸ்டார்ட் ஆகாத மாதிரி செட். ஆமா, அதை ஆஃப் பண்ணிருங்க. ட்ரைரன்ல ரீஸ்டார்ட் ஆக கூடாது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா வந்து 14-14.5 ஆம்ப்ஸ் எடுக்கு. சரிங்க. ஹை ஆம்ப்ஸ் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல இருக்கிறதுனால வோல்டேஜுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்களே பாத்தீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட 400-410 வருது. அதனால வோல்டேஜ் டிராப் ஆகிறதுனால ஆம்ப்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகாது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஓகே. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹை வோல்டேஜ்ல அதாவது ஹை ஆம்ப்ஸ் கட் வந்து ஒரு 15 ஆம்ப்ஸ். ஓகே, அது வெச்சுக்கலாம். என்ன எடுக்குதோ அதுல இருந்து ஒரு 2 ஆம்பியர். அதே மாதிரி ட்ரைரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஆம்ப்ஸ். என்ன நெருக்கி வைங்க, ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தா கூட எனக்கு வந்து ஆஃப் ஆயிரணும். சோ அதனால ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். சரி, இப்போ செட் பண்ணிடலாங்களா? இப்போ நம்ம மோட்டார் லைன் கொடுத்து மோட்டார் ரன் பண்ணி பார்த்துட்டு. ஆமாங்க, இன்னொரு விஷயம் கூட, எனக்கு மோட்டார் லைன் கொடுத்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகருங்க. கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக் கெப்பாசிட்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயமும் இதில் செக் பண்ணிடலாம். வித் பவர் பேக்கில் எவ்வளோ ஆம்ப்ஸ் என் மோட்டர் எடுக்குது, வித்தவுட் பவர் பேக் கெப்பாசிட்டரில் எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது, அதையும் செக் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு இன்றைக்கி சொல்லிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம மோட்டார் லைன் கொடுத்து செக் பண்ணலாம். கொடுத்துடலாம். ஃபஸ்ட் இது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஓகே, மோட்டர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். நானூற்றி 420 வோல்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ மோட்டர் ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் ட்ராப் வரும். பார்க்கலாம். இப்போ நம்ம ஆம்ப்ஸ் எதுவும் செட் பண்ணல. இப்போ நம்ம மோட்டர் என்ன எடுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆர் ஃபேஸில் ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து 20 ரிவர்ஸில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 17. 406 வோல்ட்டுக்கு வந்துருச்சுங்களா? ஆமாம், ஓவர்லோடு. ஏன்னா ஆம்ப்ஸ் வந்துங்கன்னா 18.3. ரிவர்ஸில் ஓடு, ரிவர்ஸில் ஓடு. ரைட், மாற்றி கொடுங்க. நான் வேணா வரலைன்னு தூக்கி வெளியே போடுறேன். எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். தம்பி, அடுத்ததாக இப்போ வந்து இப்போ 3 ஃபேஸை இது வந்து சென்ஸ் பண்ணுது. இது எவ்வளோ செகண்டுக்கு ஒருக்கா வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லை இது ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? அதாவது இப்போ வந்து ஸ்டார்டரில் மோட்டார் வேர் கொடுக்குறோமோ இல்லையோ, ஸ்டார்டருக்கு லைன் கொடுத்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதில் ஆம்ப்ஸ் வந்து 0 ஆம்ப்ஸ். நம்ம எப்படி நம்ம முத மோட்டார் வேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம், லைன் கொடுத்த உடனே உங்களுக்கு 0 ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆகுது. ஸோ இதுக்கு லைன் கொடுத்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இது எவ்வளோ நேரம் ஆன்ல இருக்கோ அவ்வளோ நேரம் ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும், மோட்டார் வேர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும். ஸோ அதனுடைய ஆம்ப்ஸ் சென்ஸ் பண்ணோடனே நம்ம செட் பண்ண ஆம்ப்ஸுக்கு ஓவராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரையாக இருந்தாலும் சரி, அதாவது லோ ஹை எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கும். அது 3 ஃபேஸுமே தனித்தனியாக பார்க்கும். ஒரு ஃபேஸில் 15 எடுக்கும், இன்னொரு ஃபேஸில் 18 எடுக்கும். இப்போ நம்ம ஓவரோடு 17 வச்சுருப்போம். இப்போ அந்த ஒரு ஃபேஸை சென்ஸ் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணும். அடுத்த 2 கரெக்டாக இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் ஆஃப் பண்ணிடும். இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ குளிகில் வந்துட்டு உள்ள ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க, தனிக்குள்ள இருக்கும் கேபிள் ஜாயிண்ட் போட்டு ஏதோ ஒரு ஜாயிண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் முடிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்ஸ் இல்லை. அந்த செட்டு காயில் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் காட்டும். ரைட். அது இங்கே என்ன எரர்ல காமிக்குதுங்கிறத வச்சு குளிக்கில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 3 ஃபேஸ் சென்ஸ் பண்றதுனால தான் அது ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இப்போ இதே 1 CT-ஆ இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு அடுத்த 2 ஃபேஸ் தெரியாது. இல்ல, அந்த அடுத்த 2 ஃபேஸ்ல காயில் வீக் ஆனாலும் தெரியாது. இந்த 1 ஃபேஸ் மட்டுமே சென்ஸ் பண்ணி இதை ஒண்ணு மட்டுமே ஓடிட்டு இருக்கும். சரிங்க, எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ நம்ம வந்து அனலாக்கு, எனக்கு இது நாள் வரைக்கும் நான் அனலாக் தான் வச்சு, அனலாக்ங்கிறத முழு மீட்டர் வச்சு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ காயில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பட்டன் அமுத்தணும்னா ஃபீஸ் தெரிக்கிங்க. ஆமா, இங்க முள்ளு ஆம்ப்ஸ் முள்ளு சல்லுன்னு மேல போகும், ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரும். ஆமா, முள்ளு க்ளோஸ் ஆகி நின்னுக்கு ஒரு சில டைம் பல மீட்டர் ஆச்சுன்னா. ஆமா, இதுல எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதாவது எப்படி இது எப்படி ஃபீல் பண்ணும், இது என்ன ஆகுனா, அப்படி உங்களுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க மோட்டர் ஆன் பண்ண உடனே இங்க ஃபியூஸ் போயிடும். ஓ, அப்ப கண்ட்ரோல் சர்க்யூட் ஆஃப் பண்ணி விட்டு உங்களுக்கு டோட்டலாவே சிஸ்டமே ஆஃப் ஆயிரும். ஓ, அப்ப உங்களுக்கு ஸ்டார்டர் மோட்டர் எல்லாம் சேஃப். அப்போ நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆஃப் ஆன டைமுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஆம்ப்ஸ் அதிகமாக எடுத்து ஆஃப் ஆகிருக்கும், அப்போ அந்த ஓஎல்டின்னு போட்டு என்ன ஆம்பியர் ரீச் ஆயிருக்கும். அந்த டைம் அனலாகனால ஒரு 30-60 தெரியுது. ஆமாம், இன்கேஸ் அதில் 50-60 எவ்வளோ ரீச் ஆயிருக்கும் அந்த ஆம்ப்ஸ் அதில் சென்ஸ் பண்ணி ட்ரிப் ஆயிருக்குங்கிறது அதில் காட்டும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் ஆனதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் இனிமேல் எடுத்து வைங்க, நம்ம வந்து அடுத்த பதிவுலலாம் நம்ம அதை காமிக்கணும். ஆ, ஓகே சரிங்களா. ரைட், ஓகே. சரி, நீங்கள் பண்ணி விட்ருங்க. இப்போ ஆன் பண்ண போகிறேன். டைரக்ஷன் மாறி இருந்துச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. ஆம்பியர் எல்லாமே வந்து செட்டிங்ஸில் வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது
அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். 417 5 செகண்ட்ஸ் டிலே. ஆன் டிலே வந்து உங்களுக்கு 5 4 3 2 1 0 அப்படின்னு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன் ஆயிரும். இப்போ வந்து மோட்டர் ஆன் ஆயிடுச்சு நமக்கு. ஆர் ஃபேஸில் 15, பி ஒய் ஃபேஸில் 14, பி ஃபேஸில் 13. மூணு ஃபேஸ்லையுமே ஆம் சென்ஸ் பண்ணுது. இது கொஞ்சம் நேரத்துக்கு தானே, ஒரு 10 செகண்ட் எடுக்குங்களா? அந்த மாதிரி 10 செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மலாக என்ன ஆம்பியர் எடுக்குதோ அது அப்படியே வந்துடும். இப்போ ஸ்டார்டர் கிட்ட வந்துட்டு 417 இருந்து வந்து ஒரு 10 வோல்ட் ட்ராப் ஆயிருக்குது. ஆமாம், அது வந்து நம்ம லோடு கொடுத்த உடனே ட்ராப் வரும். ம் ம். இப்போ 407 ஃபேஸ் டு ஃபேஸும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸில் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஆ, தண்ணி வருதா பார்த்தீங்களா? ம், தண்ணியில் ஓடுது. ஓகே, ரைட். சரிங்க, இப்போ வந்து எவ்வளோ ஆம்ஸ், இப்போ வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் ஓட விடுவோம். ஓட விட்டுட்டு எவ்வளோ ஆம்ஸ் ஐடியில் எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13.5 14.1 அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ பவர் பேக் கெப்பாசிட்டரை மாட்டிடுவோம். RVP மாட்டி விடுங்க. இப்போ எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அப்படி இங்கே பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பவர் ஃபேக்டர் கெப்பாசிட்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி என்ன ஆம்ஸ் எடுக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 15.1 14 அந்த ஆம்பியர் எடுத்துச்சு. இப்போ மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ எடுக்குன்னு பார்க்கலாம். 15 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும் பீக்கில், பீக்கில் வர ரீடிங். பீக்கில் வர ரீடிங். அப்புறம் ஆவரேஜாக உங்களுக்கு 13 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துச்சு. இப்போ ஆன் ஆகும்போது இதில் வந்து ஆர் ஃபேஸ் 13.9 12.9 12 பரவாயில்ல, கிட்டத்தட்ட வந்து 1 ஆம்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பவர் பேக் கெப்பாசிட்டர்னால. இந்த பவர் ஃபேக்டர் கெப்பாசிட்டர் மாட்டினதுனால இப்போ ஆம்பியர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுக்கிற ஆம்பியரும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ரன்னிங்லேயும் ஆம்பியர் கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுனா, இப்போ இதே நம்ம கரண்ட்டு பில் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவோ வந்து மணி வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ மணி சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு உங்கள் சைடு. இபிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபார்மில் எந்த லோடும் இருக்காது. நம்மளை மாதிரி இப்போ நம்மளை மாதிரி எல்லாருமே பவர் ஃபேக்டர் கெப்பாசிட்டர் மாட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த ஒரு லோடும் ஸ்டார்டிங்கில் எக்ஸஸ் லோடு இருக்காது சொல்லுங்கள். அதான் கரெக்ட். இல்லை, அந்த இனிஷியல் எடுக்கிற அந்த அந்த பீக் லோடு, பீக் லோடு வந்து எடுக்காது. அந்த பீக் லோடில் தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே சீக்கிரமாக அந்த வீக் ஆகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மாட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. நம்ம மோட்டாருக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டார்டருக்கும் நல்லது, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நல்லது, நமக்கும் கரண்ட் பில் வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோவோட நிறைவுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னோடய ஸ்டார்டர் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுவதும் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சுருக்கேன். ஸோ கல்பனா பிராண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா 63 ஆம்ப்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 ஆம்ப்ஸ் கேரியரு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எதுக்காக 100 ஆம்ப்ஸ் கேரியர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அப்கிரேட் பண்ணது 7.5 HP மோட்டர், போர் மோட்டர் ஓடிட்டுருக்கு. இதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொட்டி மோட்டரு 5 HP. ஸோ இது எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் இருக்குது, சரிங்களா? ஆட்டோவில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கீழே ஆட்டோ டேக்கல் சுவிட்ச் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கோபிகிட்ட கொண்டு போயிட்டு நம்ம ரெடிமேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆட்டோவில் தான் இருக்குது, இங்கே வந்து ஆஃபில் இருக்குது. எங்கள் வீட்டில் யார் வந்து மோட்டர் எடுத்தோட வந்தாலும் இந்த சுவிட்சு வந்து இங்கே தான் நாங்கள் வந்து ஆஃப் பண்ணுறோம், வழக்கமாக வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார்டர் பெரும்பாலும் ஆனில் இருக்குது. உங்களுக்கு இந்த சுவிட்சு இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கிற பிரிவின்றருக்கு லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தினாலையும் சாத்தியமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டார்டருக்கு வந்து லைவில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி எடுத்துடுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ போர் மோட்டர் அப்படின்னா அது வந்து நிலத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே அமுத்துனீங்கன்னா போர் மோட்டர் ஓடும். இங்கே பாருங்கள், கீழே போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டார்டருக்கு பவர் வந்துருச்சு. இது எப்படி ஓடுது அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஃபஸ்ட் அதை ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன். 5 செகண்டு தான். 3 2 1 410 வோல்ட் இருக்குது. போர் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இது ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தொட்டி நம்பிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், அதை ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டி மோட்டரை வந்து போட்டுவிடணும். எதுக்கு? தென்னதோப்புக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஸ்டார்டர்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து மேலே போட்டால் தொட்டி மோட்டர், மேலே போட்டாச்சு அப்படின்னா
இந்த மோட்டர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிரு. அதே மாதிரி தான் 5 செகண்ட் டைம் டிலே இருக்குது. 5 செகண்ட் முடிஞ்சோன்னா தொட்டி மோட்டர் ஓட போகுது. ஸோ இதுதான் இப்போ எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் என் பசங்க வருவாங்க, என் வீட்டில் வருவாங்க, அம்மா அப்பா வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்தோடனே இந்த ஸ்டார்டர்கிட்டயே போக மாட்டாங்க, எல்லா கண்ட்ரோலும் இங்கே தான். இன்கேஸ் வந்து மழை வருது, இந்த மாதிரி போய் மழை வருது, இடி இடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களோட வழக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களோட வழக்கமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், வெளியே போயிடுவோம். ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா சாரி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இந்த சேஞ்ச் ஓவரோடு நின்றுக்கும். ஸோ இங்கெல்லாம் லைவ் ஆகாது. இடி விழுந்தாலும் சரி, மின்னல் அடித்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் இடியே விழுந்தாலும் சரி, இங்கே ஒன்றும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு விஷயமா நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயமெல்லாம் உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபியூஸ் ஒயரெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ அதிகப்படியாக உங்களோட சர்வீஸ் லைன் வந்து 7.5 HP இருக்குது அப்படின்னா, 7.5 HP மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா அங்கேருந்து எத்தனை ஃபியூஸ் கேரியர் கடந்து வரணுமோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் ஒயரை வாங்கிட்டு வந்து தான் போடணும். அவசர ஆத்திரத்துக்கு கூட 720 ஒயரை 320 ஒயரை ஃபீல் பண்ணி அதை முறுக்கி எடுத்து கேரியரில் போடுற வழக்கத்தை தொடர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இதெல்லாம் பெரிய காஸ்ட் ஆகாது, ஒரு 20 ரூபா தான் வரும், சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுவதும் பார்த்துருந்தா தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து அத்தியாவசியமானதும் அவசியமானதும் கூட. இதில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அனைத்துமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து விளக்கியிருக்கிறோம். இந்த வீடியோ முழுவதும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவசியமான வீடியோ. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு 4-5 ஆயிரம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்டார்டர் வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு மோட்டரை வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். இந்த வீடியோவில் முழுவதும் நாங்கள் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு ரைரன் ஸ்டார்டர்னால் என்ன, 3 CT காயில்னால் என்ன அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோ போட்டேன். இது ஒரு அவசியத்தை வந்துட்டு அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கேன். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.